எல்லாத்துக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு பெட்டலாஜிக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரிண்டில் வம் கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரிண்டில் வம் கல்ச்சர் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கல்ச்சர் வாங்கினதை ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ நான் அந்த கல்ச்சரை வாங்கின அப்போவே அந்த ஸ்டார்டர் கல்ச்சரை போட்டு அதை எப்படி நேரடியாக பண்ணுறேன்னு தேவையான பொருள்லாம் வச்சு டீட்டெயில்டாகவே நான் போட்டேன். ஸோ ஐ மீன் போர்டில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோவை. அது வந்து சரியாக எடுக்காததுனால அந்த வீடியோவை போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எடிட்லாம் பண்ணி வச்சுருந்தேன், நான் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்கிட்ட கல்ச்சர் ரெடி ஆயிடுச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விஷுவல் நான் ஒன்றை மட்டும்தான் காட்டுவேன், அதாவது அந்த கிரிண்டில் மட்டும்தான் காட்டுவேன். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது நிறையா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக எல்லாத்தையும் கேளுங்கள். ஸோ அதில் எப்படி ஃபீடிங்கு என்னென்னன்றதெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான், இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலு, அப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூடியோட, அப்புறம் பஞ்சு, அப்புறம் கம்பி ஃபயரு. அந்த கம்பி ஃபயர் எதுக்குன்னா ஹீட் பண்ணி ஓட்ட போடுறதுக்கு. சால்டரிங் அயன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெடிகிரி டாக் ஃபுட்டு இல்லை கேட் ஃபுட்டு, அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிண்டில் வம்புக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம சப்ஸ்ட்ரேட்டாக போடணும், அதில் தான் அந்த புழுலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோ பிட்டு. கோகோ பிட் நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா கடையில் கூட வாங்கலாம். பர் கேஜி 40 ருபீஸ், 20 ருபீஸ் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது தான். வீட்டில் செஞ்சதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிரிண்டில் வம் ஸ்டார்டர் கல்ச்சர். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வீடியோ ஃபர்தராக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி கல்ச்சர் பண்ணுறேன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டப்பா. ஸோ அந்த டப்பாவை நான் கொஞ்சம் காட்டிடுறேன். உங்கள் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப வசதி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக உள்ளதை எடுத்துக்கோங்க. ரவுண்டாக உள்ளதில் கலெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காது, மைக்ரோவேவுக்கு தான் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வசதியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தாலும் தெரியும், வார்ம்ஸும் எக்ஸும் நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் வார்ம்ஸ் தான். இந்த அடியில் உள்ளதும் எவ்வளோ இருக்கு பாருங்க. எவ்வளோ வாம்ஸ்ன்னு பார்த்தீங்களா, அடல்ட் ஃபுல்லாக கீழே இருக்குது, மோஸ்ட்லி குட்டி தான் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் வச்சோ இல்லை கம்பியை ஹீட் பண்ணியோ ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டையாக கூட போகலாம், நிறைய ஓட்டை கூட போகலாம், அது உங்கள் இஷ்டம். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரேஷன். ஆரேஷன் இல்லைன்னா கிரிண்டல் வாம்லாம் செத்து போயிடும், அது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஓட்டையாக அப்படியே விட்டுடலாமான்னு கேட்பீங்க. விட்டால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ளைஸு வேறு ஃப்ளைஸ்லாம் போய் எக்கு லே பண்ணி அதோட லார்வா வந்து நம்ம கிரிண்டில் வாம் கல்ச்சர் க்ராஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நம்ம நடக்கக்கூடாது. அதுக்காக பஞ்சு வச்சு அடைச்சிடுறோம் இல்லை துணி வச்சு அடைச்சிடலாம். ஆரேஷனும் கிடைக்கும், ஹோல் போட்ட மாதிரி ஆயிரும். பட் அப்பா திறந்துட்டோன்னா ஸோ இதுதான். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேர்ம்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் அது கம்மி இல்லை, ரொம்பவே அதிகம். ஸோ நான் வீடியோவில் வச்சு நான் வார்னிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்கஸ்டிங்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அதாவது அறிவிருப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ பார்த்துங்க, இதுதான் கிரிண்டில் வேர்ம்ஸ். அடியில் நிறையவே இருக்குது, நான் எதிர்பார்த்ததோட நிறையவே இருக்குது. ஸோ அதுதான் என் கல்ச்சரை காட்டிட்டேன். பேஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டெய்னரில் சொல்லியாச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பிட் போடணும். கோகோ பிட் எதுக்கு போடுறோன்னா அது கொஞ்சம் ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கும். கார்டன் சாயில் ட்ரை பண்ணி பாருங்கள், வருதான்னு தெரில, ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால் நம்ம கிரிண்டில் வம் எப்போவுமே ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது. வீட்டில் செஞ்சது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை இன்ச் இருக்கும், 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இதை, அந்த கோகோ பீட்டை. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒரு கை எடுத்து நல்லா புழிஞ்சு பார்க்கணும். புழிஞ்சிங்கன்னா 4-5 சொட்டு தண்ணி வரும், அதான் கரெக்டான அளவு. ரொம்ப தொறுன்னு வடியவும் கூடாது, சுத்தமாக வடியாமல் இருக்கக்கூடாது. 4-5 சொட்டு வடியணும், கரெக்டான அளவு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை, கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பாதி கோகோ பீட்டை அள்ளிட்டு புது கோகோ பீட்டை ஆட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப அழுக்காக போயிடும் அந்த பழைய கோகோ பீட். அதனால தான் அந்த பழைய கோகோ பீட்டை நீங்கள் அப்படியே இன்னொரு கல்ச்சர் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, அது வேஸ்ட்டாக போகாது. அது ஒரு மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் வந்து எப்பப்போல்லாம் உங்களுக்கு அந்த சாயில் ட்ரையாக ஃபீல் ஆகுதோ அப்பப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணேன். இதுக்கு ஃபீடாக வந்து என்ன கொடுக்குறதுனா, நான் வந்து பெடிகிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கேட் ஃபுட்டும் போடலாம், எதாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியாக போடுங்க. 20 ரூபா தான், ரொம்ப நாளைக்கு எனக்கு வருது பெடிகிரி, அதான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஒன்றும் அப்படியெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது. ஃபீடிங்னு பொறுத்த வரைக்கும் அதை ஊற வச்சிடணும். நான் ஏற்கனவே ஒன்று ஊற வச்சுட்டேன், இது கடந்த 2 மணி நேரமாக ஊறுது. இப்போ பாருங்கள், பெடிகிரி ஊற வச்சிட்டோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். புது புதுன்னு ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் உங்கள் கிரிண்டில் நம்மளால் சாப்பிடவே முடியும். ஹார்டாக வச்சா சாப்பிடாது. ஸோ கரெக்டாக ஊற வைக்கணும். தப்பாக இல்லை, ரொம்ப கம்மியாக ஊற வச்சிட்டோன்னா இல்லை ஃபங்கஸ் வந்துடும். ஃபங்கஸ் வந்து நம்ம கல்ச்சரே க்ராஷ் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபங்கஸ் வர்றது தான் நிறையா பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் சுத்தமாகவே இருக்காது. எனக்கும் ஆரம்பத்தில் வந்துச்சு, அப்புறம் நான் கரெக்டாக ஊற வச்சோன்னே எனக்கு அந்த ப்ராப்ளம் சுத்தமாகவே இல்லை, கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளைஸ் வராமல் பார்த்துக்கணும். அது இன்னொரு தொல்லை, அதோடய பெரிய எதிரியே இது தான், இந்த ஃப்ளைஸு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். கல்ச்சர்னு ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லைங்க. நான் திருப்பி சின்னதாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ஸ்கொயர் கண்டெய்னரில் மூடி இருக்க மாதிரி ஓட்டை போட்டு பஞ்சை வச்சு அடைச்சிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இன்ச்சு கோகோ பிட் ஃபில் பண்ணி தண்ணியெல்லாம் வச்சு நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோங்க. அதில் உங்கள் கிரிண்டில் உங்கள் கல்ச்சர் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்லேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் அந்த பிளேட்டை வந்து எப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே காலி பண்ணுதோ அப்போ நீங்கள் 2க்கு போங்க. அந்த 2 காலி பண்ணோன்னே 24 மணி நேரத்தில் காலி பண்ணணும். அப்படி 24 மணி நேரத்தில் காலி பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அதை கவுண்ட் அதிகப்படுத்தலாம். அப்படி கம்மியாக காலி பண்ணல, 2 நாள் ஆகுது 2 பிளேட்டை காலி பண்ணுனா, நீங்கள் அந்த 2லேயே இருங்க. எப்போ அந்த 2 ஒரு நாளுக்குள்ளே காலி பண்ணுதோ அப்போ நீங்கள் 3 பார்த்திக்கலாம். சாப்பாடு அளவே நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி அதுக்கு டெய்லி ஃபீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல கல்ச்சராக எக்ஸெல்லாம் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் நிறையா பெருகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி இன்னொரு கல்ச்சர் பண்ணணும். இதுலேருந்தே ஸ்டார்டர் எடுத்து அதில் போடு. அப்படி மொத்தமாக 4 கல்ச்சர் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்கள் ஃபிஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கையில் எப்போவுமே ரெகுலராக கிரிண்டில் வம்பு இருக்கும். நீங்கள் தனியாக சேல் கூட பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கல்ச்சரை வச்சே ஃபீட் பண்ணிங்கன்னா சரி வராது, அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், 4 கல்ச்சர் இல்லை 3 கல்ச்சர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதுக்கெலாம் அப்படியே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைனாக சேல் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய ஏலியன் ப்ளூ வைல்டு பிட்டாக்கு தான் ஃபீட் பண்ணுறேன். இதை பற்றி அப்டேட் வரும். ஸோ அதான் கல்ச்சர்னு பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஹார்வெஸ்டிங் மெத்தட்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு தட்டு பிளாஸ்டிக்கோ இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி சர்க்குலராக இதுக்குள்ளே பத்திர மாதிரி இருக்கும். இது மேலே நான் அப்படி வச்சுருவேன். வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நைட் வச்சுட்டு காலில் போயிடுவேன். காலில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வாம்ஸ் வந்து அதில் ஏறிடும். அதை என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுலுக்கு மேலே வச்சுட்டு வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லா வாம்சும் கீழே செட்டில் ஆகிடும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த டர்ட்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அடியில் செட்டில் ஆகி கூட்டுப்புழு மாதிரி ஒன்றாயிரும். அதை நான் சிரஞ்சு வச்சு எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிடுவேன். என்னென்ன மாதிரி ஃபிஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷஸ், அதாவது டெட்ராஸு, சின்ன கோல்டு, எல்லா விதமான பீட்டாஸு. பீட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணலாம். அதாவது எந்த மாதிரி ஃப்ரைஸ்னால் 1 மந்த் ஓல்டு ஃப்ரைஸு. ஆர்டிமியாக்கு அடுத்து நீங்கள் அதை ஃபீட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பிளட் வாம்ஸோ இல்லை வேறு பிளட்டுக்கோ மாறிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ப்ரோட்டீன் கம்மி தான், ப்ரோட்டீன் கம்மினா இது வேஸ்ட்டுன்னு இல்லை. இது நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு பேலன்ஸான டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை கொடுக்கலாம். தொடர்ந்து ஹை ப்ரோட்டீனாக கொடுக்காமல் இதை அப்பப்போ கொடுத்தீங்கன்னா நல்லா டயட் மெயின்டைன் ஆகும். ஃபிஷ்ஷஸ்க்கு டயட் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், ஸ்டே டியூன்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதான் ஹார்வெஸ்டிங் மெத்தடும் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ சாரி கைஸ், என்னால் காட்டமில்ல அந்த மாதிரி வச்சு கல்ச்சர் பண்ணுறது, கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த பிளான்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி பேசி எடுக்க வேண்டியதாக இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சா போதும். ஸோ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். ஸோ அதனால கவனமாக கேளுங்க. ஸோ கல்ச்சர் மெத்தடை சொல்லிட்டேன், ஃபீடிங்கு, அந்த மாய்ஸ்சரைசேஷன்,
முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன், ஃபீடிங்கும் சொல்லிட்டேன், ஹார்வெஸ்ட் மெத்தடு. ஸோ கிராஷ் ஆகிறதுக்கு உண்டான காரணம் ரெண்டு ரீசன்ஸ் தான். ஒன்று, ஃபங்கஸ் வர்றது. ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக பில்லட்டை ஊற வச்சு கொடுக்கணும். ரெண்டாவது, ஃப்ளைஸ் வந்து எக்லே பண்ணுறது. அதை நம்ம தடுக்கிறதுக்கு எப்போவுமே பஞ்சு வச்சு அடைச்சிருக்கணும், எப்போவுமே வந்து மூடி தான் இருக்கணும். ஸோ அதுதான், அதை வச்சாலே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுத்துருவோம். ஸோ அதான் கிரிண்டில் வாம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான் கல்ச்சரு. ஸோ அவ்வளோதான், கல்ச்சர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இனிமேல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னன்றதை சொல்கிறேன். கைஸ், கல்ச்சர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருட்டான இடத்துல வைங்க. இருட்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரிண்டில் வாம்பு வந்து கல்ச்சர் ஆகுது. வெளிச்சமான இடத்துல வச்சிங்கன்னா அதை அவ்வளோவா கல்ச்சர் ஆக மாட்டேங்குது, மைக்ரோவ் மாதிரி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருட்டான இடத்துல வைங்க. ஸோ அவ்வளோதான், கிரிண்டில் வாம்பு கல்ச்சர் ரொம்பவே ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸி. பிகினர்ஸ் இதை ரொம்பவே ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிளட் வாம்பு கிடைக்காத நேரம் இதை போட்டுக்கலாம், இல்லை நல்ல டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்னமே நான் சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கிரிண்டில் வாம்போட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஷிப்பிங் அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் டவுன் ஆகிறதுல ஹைல ஆகிறதையோ வந்து இந்த கொரியர் மூலியமாக இது டெத் ஆயிரும், வாம்ஸ் ஃபுல்லாக டெத் ஆயிரும். அந்த வெறும் சாயில் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், வேர்ம்ஸ் டெத் ஆயிரும். அதில் வந்து எக்ஸ் இருக்கும், அந்த எக்கு தான் வந்து நம்ம உள்ளே போடுறது அந்த மண்ணோட, அதுதான் கொஞ்சம் நாள் கழித்து கல்ச்சர் ஆகுறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் எல்லாமே செத்து போச்சு, வெறும் எக்ஸ் மட்டும்தான் வச்சு அந்த மண்ணில். நான் இருந்தாலும் கல்ச்சர் பண்ணி அதுக்கு டெய்லி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்து 12 நாள் கழிச்சு தான் எனக்கு வேர்ம்ஸே தெரிய ஆரம்பிச்சிச்சு. 1 மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வேர்ம்ஸ் இல்லைன்னு நினச்சி அந்த கல்ச்சரை தூக்கி போட்டுறாதீங்க, அதில் கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும். ட்ரை அண்ட் ட்ரை டெல் யூ சக்ஸஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் நிறைய கல்ச்சர் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏற்கனவே மொயினா, மைக்ரோவாம், இப்போ கிரிண்டில் வாம் போட்டாச்சு. அடுத்து வினிகரில், டாஃப்னியா அந்த மாதிரி போடலான் இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃப்ரைக்காரு, நிறைய பீட்டாஸ் ப்ரீட் பண்ணி இப்போ நிறைய குட்டி இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ஒன்றா ப்ரீட் பண்ணலான் இருக்கேன், அது என்னோடய ஆசை. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் எடுக்கணும். அதை நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும். அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அந்த கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அன்டில் தட், பாய்.